ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளையிலே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:13 கூட வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பாருங்க, ஆண்டவர் ஒருவனை தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தாய் தான் பிள்ளையை எப்படி தேற்றுவாங்க? ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, ஒரு தீங்கு நடந்துச்சுன்னா, இல்லை அந்த பிள்ளை அழுகுதுன்னா, அந்த தாய் எவ்வளவோ பதைப்பதைப்பாங்க. ஆமே, நம்ம ஆண்டவர் தாயை போன்றவர். அல்லேலூயா. நான் ஆண்டவரை போல அரவணைப்பதற்கு, ஆண்டவரை போல தேற்றுவதற்கு, ஆண்டவரை போல கன்சோல் பண்ணுறதுக்கு உலகத்தில் ஒருவரும் கிடையாது. ஆமே. தேவபிள்ளையில் பாருங்கள், இங்கே அழகாக சொல்கிறாரு, ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு அழுகுன்னு சொன்னால், அந்த தாய் தன் மடியில் போட்டு மார்பில் போட்டு அந்த பிள்ளைய அரவணைச்சு எவ்வளியெல்லாம் செஞ்சு அந்த அழ நிறுத்துறவர்களும் எவ்வளோ பாடுபடுவா. ஆமே. உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு ஒரு வேதனை, உங்களுக்கு ஒரு கண்ணீர், உங்களுக்கு ஒரு துக்கம், உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர்ல. தேவ பிள்ளையில் அவர் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறாரா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்து போயிருக்கிறீங்க? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அவமான நிந்தைகளை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, போகிறது என்ன ஒரு அனாத போல் இருக்கிறேன், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட, விசாரிக்கிறதுக்கு கூட என்னை யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை ஒரு தேற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார். ராமே, உங்களை ஆற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை அவர் அரவணைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ராமே, அவர் தாய் தேற்றுதல போல தேற்றுகிற கர்த்தர். சோர்ந்து போகாதீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதலின் புஸ்தகம் 69:20 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நிந்த என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுவளுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, இங்க சங்கீதக்காரன் எவ்வளோ அப்படியே டீடைலா சொல்றாரு. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்க, நிந்தை என் இருதயத்தை பிளந்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். ஒன்னா ரெண்டா பிரதர், ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா? பல விதமான பிரச்சனை, பல விதமான போராட்டம், நிந்த அவமானம். ஏன்னா பூமியில் வாழணும், இப்படியாப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை நீங்கள் கடந்து போகிறதா இருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. தேவப்பள்ளியில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனை காணேன். யாருப்பா இருக்காங்க? எனக்காக என்ன பரிதபிக்கிறவங்க இருக்காங்களா? என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்த்தேன், என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் நான் போஷித்தேன், என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆளாக்கினேன், ஆனால் என்ன என்ன இன்னைக்கு நான் அதை போல் இருக்கிறேனே. கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, சோர்ந்து போகாதீங்க. உங்களை தேற்றுவதற்கு யார் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமே, அவர் தாயை போல தேற்றுகிறவர். அவர் நிச்சயம் அவங்களை தைரியப்படுத்தி, உங்களை ஆறுதல் படுத்தி, உண்மையில் இருக்கிறார். அவர் சகல ஆறுதலின் தேவன். நம்மளை ஆற்றுவார், நம்மளை தேற்றுவார், நம்மளை அரவணைப்பார். சோர்ந்து போகாதீங்க. விசாரங்களை பார்த்து, கவலைகளை பார்த்து, கண்ணீரை பார்த்து, இருக்கிற பிரச்சனையை, இருக்கிற போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. தேவையில்லை. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில், ஒருவேளை நீங்கள் நம்பின நபர்களே உங்களுக்கு துரோகம் பண்ணி கொண்டு இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. உங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை அரவணைக்கிற, ஆற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தாய் தேற்றுவதை போல தேற்றுவீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றிங்கப்பா. உங்களை தான் ஆண்டவரே நம்பியிருக்காங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரை தைரியப்படுத்து, நீர் பலப்படுத்தும், நீர் ஆண்டவரை தேற்றுங்க. ஆண்டவரே, என்ன காரியத்தில், என்ன காரியத்தில் நிந்த இருதயத்தை பலந்திருக்கோ தெரியல, என்ன காரியத்தில் விசாரங்கள் பெருகிருக்கோ தெரியலப்பா, ஆனால் நீங்கள் தேற்றுகிற கர்த்தர். இந்த கால உள்ள இன்றைக்கு ஆற்று தேற்றுவீராக நினைச்சமைக்கிறோம். கிருபை கோப்பு கொடுக்குறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமே. அவர் எங்களை தேற்றிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.